இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜெகேஷ். நான் இங்கே பேச வந்துள்ள தலைப்பு தீதும் நன்றும் பிற தரவாரா. உனது வாழ்வில் தீமையும் நன்மையும் பிறரால் வருவதல்ல. நமது நன்மையும் நமக்கு ஏற்படும் தீமையும் நமது செயல்களாகவே காரணமாக அமைகின்றன. நமது கடின உழைப்பும் முயற்சியுமே நமது வாழ்வை உயர்த்தும். நமது தீய பழக்க வழக்கங்களும் தீய செயல்களுமே நமது வாழ்வில் அனைத்து உண்மைகளுக்கும் காரணமாக அமைகின்றன. மற்றவர்கள் அல்ல. இதுதான் புத்தர் உனக்கு நீயே ஒளியாக இரு என்று கூறுகிறார். நமது வாழ்வு வெற்றிக்கு சிறந்த குணங்களே காரணமாக அமைகின்றன என கணியன் தூங்குகின்றனர். அவர்கள் பொன்னாங்கூற்று பாடலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தீயும் நன்றும் பேரத்தரவாரா என்று கூறியிருக்கிறார். எதிர்காலத்தை அவரது கைதைகளை வைத்து சீமானம் செய்வதில்லை. கையே எல்லாருக்கும் கூட எருவாளன் என்று அவருடைய செயல்களை அவர் வாழ்வை உயர்த்தும் என டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா கூறுவதன் மூலம் நமது தீமையும் நன்மையும் நமது செயல்களாவது காரணமாக அடிப்படையாக அமைகிறது. மாணவர்கள் படிப்பில் நன்றி கவனம் செலுத்தினால் தேர்வில் நன்ற மதிப்பெண்கள் கிடைக்கும். படிப்பில் கவனம் செலுத்தாத மாணவர்களுக்கு தேர்வில் நன்ற மதிப்பெண்கள் கிடைப்பதில்லை. இதை போலவே தூய்மையற்ற ஆடுகளை அணிந்தும் தூய்மையற்ற அலங்களை விடவும் உடலை தூய்மையற்ற வைத்துக் கொள்ளவும் நம் உடலை கெடுக்கும். இதனால்தான் தீயும் நன்றும் பிறரால் வருவதல்ல. இதே பழமொழியும் வினை விதைத்தவன் வினையா இருப்பான் தினை விதைத்தவன் தினையா இருப்பான் பொருள். அதாவது நம் தீமையை மட்டுமே நினைத்தோம் என்றால் நமக்கு தீமையே வந்து சேரும். நம் நன்மையை மட்டுமே நினைத்தோம் என்றால் நமக்கு நன்மையே வந்து சேரும். எனவே நம் செயல்களை செம்மையாக்கி வாழ்வில் உயர்வோம்.